தமிழகம் மற்றும் புதுவை உட்பட 12 மாநிலங்களில் இரண்டாம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் மாலை 6 மணியுடன் ஓய்ந்தது. தமிழகம் புதுவையில் உள்ள 40 மக்களவை தொகுதிகளில் வியாழக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தமிழகத்தில் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் அன்றைய தினம் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் தேர்தல் பரப்புரை மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்ற நிலையில் தேர்தல் கட்டுப்பாடுகள் தற்போது அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி கட்சித் தலைவர்கள், அரசியல் கட்சி நிர்வாகிகள், வெளியாட்கள் ஆகியோர் அந்தந்த தொகுதிகளில் இருந்து வெளியேற வேண்டும் என்று தமிழக தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் மக்களவை தேர்தலில் 845 பேரும் இடைத்தேர்தலில் 269 வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். மேலும் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக 67,720 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பதற்றமானதாக கண்டறியப்பட்டுள்ள வாக்குப்பதிவு மையங்கள் அனைத்தும் வெப்காஸ்டிங் முறை மூலம் நேரடியாக கண்காணிக்கப்படும் என்று சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். வாக்குப்பதிவு மையங்களில் 15,302 வாக்குப்பதிவு எந்திரங்களும் 89,160 வாக்குப்பதிவு கட்டுப்பாட்டு எந்திரங்களும் 94,653 ஒப்புகை சீட்டு எந்திரங்களும் வைக்கப்பட உள்ளன. மேலும் தேர்தல் பணிகளில் 3,50,000 பேர் ஈடுபட உள்ளனர். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் நாளை அந்தந்த வாக்குப்பதிவு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை உத்தரவு செவ்வாய் மாலை 6 மணி முதல் ஏப்ரல் 19 தேதி காலை 9 மணி வரை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் புதுவை தவிர கர்நாடகத்தில் 14 தொகுதிகள், மகாராஷ்டிராவில் 10 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தில் 8 தொகுதிகளிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பீகார், ஒடிசா, அசாம் மாநிலங்களில் தலா 5 தொகுதிகள், மேற்கு வங்கம் மற்றும் சத்தீஸ்கரில் தலா 3 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரில் 2 தொகுதிகள், மணிப்பூர், திரிபுராவில் தலா 1 தொகுதியிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது.